அனைவருக்கும் வணக்கம். ராஜநந்தி அத்தியாயங்கள் 8 மற்றும் 9. அத்தியாயம் 8, வேகவதி ஆற்றங்கரையில். கடல் நீரை கவர்ந்து எழுந்த கார்மேகத்திற்கிடையே கார்காலத்து சந்திரன் நுழைந்து செல்வதைப் போல, மரகத மணியை உருக்கொண்டு தளைத்ததைப் போல, வளர்ந்திருந்த பச்சை பயிர்களுக்கு இடையே தவழ்ந்து ஓடிக்கொண்டிருந்த சங்குகள் தன் மென்மையான பாதங்களில் சிக்குண்டு சிதைவதை சற்றும் பொருட்படுத்தாதவளாக வீடு நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தாள் கார்குழலி. நந்தவனத்தில் தன் தலை மீது வந்து விழுந்த அந்த ஓலையில் கண்டிருந்த செய்தி அவளுடைய உள்ளத்தில் இனப்புரியாத அச்சத்தையும் பரபரப்பையும் விளைவித்ததோடு நில்லாமல் சிறிதளவு நடுக்கத்தையும் கூட ஏற்படுத்தியிருந்தது. பல்லவ இளவரசனுக்கு ஏற்படவிருந்த ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் அவள் மனதில் வேரூன்றி நின்றதால் தனக்கேற்பட்ட அச்சத்தையும் நடுக்கத்தையும் பொருட்படுத்தாமல் தன் வீட்டை நோக்கி விரைந்து சென்ற கார்குழலி வீட்டின் கதவை வேகமாக திறந்து கொண்டு தந்தையை அழைத்தபடியே உள்ளே நுழைந்தாள். வீட்டிற்குள் நுழைந்த கார்குழலியை வியப்புடன் நோக்கினான் விக்ரந்தன். என்ன கார்குழலி, ஏன் இப்படி ஓடி வருகிறாய் என கேட்ட அவனது குரலிலும் வியப்பு ஊடுருவியது. அப்பா, நான் அரண்மனை நந்தவனத்தில் மலர் பெய்து கொண்டிருந்த போது மேன்மாடத்திலிருந்து இந்த ஓலை என் தலையில் வந்து விழுந்தது என மெதுவான குரலில் கூறிய கார்குழலி ஓலையை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அதை வாங்கி நிதானமாக எவ்விதமான பதற்றமும் இல்லாமல் படித்து பார்த்த விக்ரமன் முகம் கல்லாகியது. அடுத்த கணமே பலமாக சிரித்தான் அவன். அந்த சிரிப்பில் ஆணவம் எதிரொலித்தது. அடுத்தாற் போல பேசிய அவனுடைய குரலிலும் ஆணவமும் வன்மமும் கலந்து கிடந்தன. கார்குழலி, பல வருடங்களாக பல்லவ மன்னனை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கும் எனக்கு இப்போது நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. என்னை அவமானப்படுத்தி பணி நீக்கம் செய்த பல்லவ மன்னனுக்கு நான் எப்படிப்பட்டவன் என்பதை புரிய வைக்கும் நாள் நெருங்கிவிட்டது. தந்தையிடம் ஓலையை கொடுத்தால் பல்லவ இளவரசனுக்கு எவ்விதமான ஆபத்தும் ஏற்படாமல் அவனை காப்பாற்ற முயல்வார் என எண்ணிக்கொண்டு விரைந்து வந்த கார்குழலி அவனின் பேச்சை கேட்டு திகைத்து போய் நின்று விட்டாள். அப்பா என்று அழைத்த கார்குழலியின் முகத்தில் கடுமை மேலோங்கி நின்றது. அடுத்தாற் போல பேசிய அவளுடைய குரலில் நாட்டுப்பற்று முழு வீட்டில் பரவி கிடந்தது. உண்மையான நாட்டுப்பற்று உடையவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையின் சுக துக்கங்களை நாட்டின் விடுதலைக்காக தூக்கி எறிந்துவிட தயங்க மாட்டார்கள். நீங்கள் செய்த குற்றத்திற்காக மன்னர் உங்களுக்கு தண்டனை அளித்தார். அதில் எவ்விதமான தவறும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. தண்டனை வழங்கிய அதே மன்னர்தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். வசதியாம் வசதி, என்ன வசதி? படைத்தலைவன் பதவியை பறித்துக் கொண்டதோடு நில்லாமல் என்னை மேற்கொண்டு கண்காணிக்க அவர் செய்திருக்கும் சதி இது. பதவியில் இருப்பவர்கள் பொருளை சேர்த்துக் கொள்ள விரும்புவது இயல்புதான். அதையே தான் நானும் செய்தேன். அதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? கார்குழலி, நீ சிறு பெண், உனக்கு உலகை பற்றி தெரியாது. பதவியும் பொருளும் இருக்கின்ற வரையில்தான் இந்த உலகில் நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாம். எதற்கு இந்த வீண் பேச்சு? நீ சென்று உனது வேலையை கவனி. கார்குழலியின் கருவெளிகளில் கண்ணீர் முத்துக்கள் திரண்டன. நீர் திரண்ட கண்களால் அவரது முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு உறுதியான குரலில், அப்பா, என்னுடைய உயிர் உள்ளளவும் பல்லவ இளவரசருக்கு எவ்விதமான ஆபத்தும் ஏற்படாமல் தடுக்க முயல்வேன், இது உறுதி என சொன்னாள். நீ தடுக்க போகிறாயா என கேலியாக கேட்டுவிட்டு சிரித்த விக்ரந்தன் பேச்சை தொடர்ந்தான். பல்லவ இளவரசன் என் கையினால் தான் சாகப் போகிறான். ஆனால் பழி சாளுக்கியன் மீது விழப்போகிறது. அதற்கு சாட்சியே இந்த ஓலை. அப்படி ஒரு சந்தர்ப்பம் உருவாகுமானால் நான் நாட்டுக்காக என் தந்தையை காட்டிக் கொடுக்கவும் தயங்க மாட்டேன் என்றாள் கார்குழலி தீர்க்கமான குரலில். உன்னால் முடியுமானால் செய்து கொள் என கத்திய விக்ரந்தன் கார்குழலியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் ஓர் அறைக்குள் தள்ளி கதவை சாத்தி வெளியே தாழ்பால் போட்டான். கையில் இருந்த ஓலையை இடுப்பு கச்சைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டான். வாயிலை நோக்கி விரைந்து சென்று தன் புறவியின் மீது தாவி ஏறினான். அவனுடைய வேகத்தை புரிந்து கொண்ட அந்த புறவியும் முன்னக்கால்களை தூக்கி கணித்துவிட்டு மிக வேகமாக கிளம்பியது. அதுவரையில் விக்ரந்தனும் கார்குழலியும் பேசிக் கொண்டிருந்ததை வீட்டிற்கு வெளியே சுவரோரமாக நின்றபடியே கேட்டுக் கொண்டிருந்த கார்குழலியின் தோழி கயல்விழி
விக்ரந்தன் சென்றவுடன் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தாள். அவள் அடைக்கப்பட்டிருந்த அறையின் கதவை திறந்தாள். அறையை விட்டு வெளியேறிய கார்குழலி கையில் வெளியை கட்டி அணைத்துக் கொண்டாள். கயல்விழி, நல்ல சமயத்தில் நீ வந்து சேர்ந்தாய். என் தந்தையார் இப்படி நடந்து கொள்வார் என நான் நினைக்கவே இல்லை. அவருடைய குணம் மாறவே இல்லை. ஆனால் பல்லவ இளவரசருக்கு எவ்விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்றாள் கார்குழலி. ஆமாம் கார்குழலி, நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் உள்ளே வந்திருந்தால் என்னையும் சேர்த்து உன் தந்தையார் அறைக்குள் அடைத்திருப்பார். ஆம், நாம் உடனடியாக இளவரசரை காண்பதற்கு முயல வேண்டும். அவர் வழக்கம் போல எப்படியும் வேகவதி ஆற்றின் அக்கறையில் உள்ள நந்தி கோயிலுக்கு வருவார் என எண்ணுகிறேன். வா, நாம் சென்று பார்க்கலாம். இருவரும் வீட்டை விட்டு கிளம்பிய அதே சமயத்தில் காஞ்சி கோட்டை வாயிலில் சிவனடியார் கூட்டம் ஒன்று மிக பலத்த சிவகோஷத்துடன் நகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. சிவகோஷத்துடன் நகருக்குள் நுழைய முயன்ற அந்த சிவனடியார்களை குழப்பத்துடன் பார்த்த சாளுக்கிய வீரர்கள் சில கணப்பொழுதுகள் தயங்கி நின்றனர். பிறகு அவர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினர். சிவசிவா, என்ன இது? சிவனடியார்களை தடுத்து நிறுத்தும்படியா பல்லவ மன்னர் ஆணையிட்டுள்ளார்? விசித்திரமாக இருக்கிறதே என்றார் முன்னால் நின்ற ஜடாமுடி தெரித்திருந்த சிவனடியார். பல்லவ மன்னரா? அவர் இப்போது சிவனே என்று இந்த நாட்டு மன்னரின் கால்களில் சரணாகதி அடைந்திருக்கிறாரோ? யார் கண்டார்கள் என கேலியான குரலில் சொல்லிவிட்டு கலகலவென நகைத்தான் கோட்டை காவலர் தலைவன். அவனுடைய பேச்சை கேட்டதுமே சிவனடியார் முகம் கருத்து சிரித்தது. ஒரு கன பொழுதுக்குள் முகபாவனையை மாற்றிக்கொண்டார் அவர். அப்படியானால் இப்போது பல்லவ நாட்டின் மன்னர் என்று இழுத்தார். சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்தன் காஞ்சியை கைப்பற்றி 3 மாத காலம் ஓடிவிட்டது சுவாமிகளே, நாட்டின் நிலவரம் தெரியாமல் சட்டென இடைமறித்தார் அந்த சிவனடியார். எங்களுக்கு எதுக்கப்பா நாட்டு நிலவரம்? நாங்கள் உலகம் பற்றி விட்டு ஒழிந்து உன்னத நிலையை அடைய நினைப்பவர்கள். எங்களை பொறுத்தவரையில் பல்லவ மன்னர் ஆண்டாலும் ஒன்றுதான், சாளுக்கிய மன்னர் ஆண்டாலும் ஒன்றுதான். நாங்கள் திரிலோக சஞ்சாரிகள். எங்களுக்கு எந்த நாட்டிற்குள்ளும் நுழையும் உரிமை உண்டு. அந்த கோட்டை காவலர் தலைவர் ஏதோ சொல்ல வாய் எடுத்தான். அவனை பேச விடாமல் தடுத்து நிறுத்தியது ஜெயசந்தனின் அதிகார குரல். கோட்டை காவலரை, துறவிகளுக்கு தடை விதிக்கும் உரிமை யாருக்குமே கிடையாது. இவர்கள் பற்றற்றவர்கள், முற்றும் துறந்தவர்கள். அவர்கள் தாராளமாக நகருக்குள் எங்கு வேண்டுமானாலும் செல்ல அனுமதியுங்கள் என்றான் அதிகார குரலில் ஜெயசந்தன். அப்படியே ஆகட்டும் படைத்தலைவரே என சிவனடியார்களுக்கு ஒதுங்கி வழிவிட்டான் கோட்டை காவலர் தலைவன். சிவாய நம என கோஷமிட்டபடியே நகருக்குள் சிவனடியார் கூட்டம் நுழைந்தது. அவர்கள் 10 அடி தூரம் சென்ற பிறகு குரலை தாழ்த்தி கொண்ட ஜெயசந்தன், இந்த சிவனடியார்கள் அறிய வண்ணம் நமது வீரர்கள் அவர்களை பின்தொடர்ந்து செல்லட்டும் என அவன் கோட்டை காவலர் தலைவனிடம் கூறினான். ஜெயசந்தன் உத்தரவுப்படியே கோட்டை காவலர் தலைவனும் மற்ற 4 வீரர்களும் சிவனடியார்களை தொடர்ந்து சென்றனர். சிவனடியார்கள் வேகவதி ஆற்றை நோக்கி நடந்தனர். ஆற்றங்கரையில் தாங்கள் கொண்டு வந்திருந்த துணி மூட்டைகளை வைத்துவிட்டு அனைவருமே ஆற்றில் இறங்கி குளித்தனர். குளித்துவிட்டு கரையேறியவர்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே துணி மூட்டைகளை எடுத்துக்கொண்டு தெற்கு திசையை நோக்கி வேகமாக நடக்க தொடங்கினர். சிவனடியார்களை பின்தொடர்ந்து வந்த கோட்டை காவலர் தலைவனும் வீரர்களும் அவசர அவசரமாக அவர்களை பின்தொடர்ந்தனர். அவர்கள் அங்கிருந்து சென்ற சில கன பொழுதுகளுக்கு பிறகு நீருக்குள் மூச்சடக்கி மூழ்கி கிடந்த 2 சிவனடியார்கள் மெதுவாக நீர்மட்டத்திற்கு மேலே வந்து தலையை தூக்கி கரையை பார்த்தனர். அந்த 2 பேரில் ஒருவர் கோட்டை வாயிலில் கோட்டை காவலர் தலைவனிடம் சற்று முன்னால் உரையாடிய அதே சிவனடியார்தான். சுற்றுமுற்றும் பார்த்த அவர், காலாந்தகா, சாளுக்கிய வீரர்களை ஏமாற்றிவிட்டோம். அந்த சிவனடியார்களுடன் அவர்களும் கோயிலுக்குள் சென்று இறையருள் பெறட்டும். நீ வா, நாம் அக்கறைக்கு போகலாம் என கூறிவிட்டு அக்கறை நோக்கி நீந்த தொடங்கினார். காலாந்தகன் அவரை தொடர்ந்தான். அத்தியாயம் 9. நிலவரை பாதை. வேகவதி ஆற்றில் குறுக்கம் நெடுக்கமாக நீந்தி ஒன்றை ஒன்று தொட்டி விளையாடி கொண்டிருந்த வாளி மீன்கள் திடீரென மேலே தாவி பாய்ந்து வானத்தில் உள்ள கங்கையில் உலாவி வர முயற்சி செய்து கொண்டிருந்தன.
அந்த முயற்சியில் தோற்று மறுபடியும் வேகவதி ஆற்றிற்குள் அடைக்கலம் புகுந்து கொண்டிருந்தன. ஆற்றங்கரையில் வளர்ந்து நின்ற காஞ்சி மரங்கள், பூத்து கிடந்த தண்ணிய மலர்கள் பொருந்திய கிளைகள் ஆகிய கைகளை நீட்டி வேகவதி ஆற்றை வருடி கொடுத்து கொண்டிருந்தன. அக்கறையை நோக்கி நீந்தி சென்று கொண்டிருந்த காலாந்தகர் இந்த இயற்கை நிகழ்வுகளில் மனதை பறிக்கொடுத்ததோடு நில்லாமல், மீன்கள் பல்லவ இளவரசின் வருகையை கண்டுதான் மகிழ்ச்சியினால் இப்படி துள்ளி குதிக்கின்றன. காஞ்சி மரங்கள் ஆற்று நீரில் கிளைக்கைகளை நீட்டி இளவரசரின் மீது மலர்களை வீச முயற்சி செய்கின்றன என தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளவும் செய்தான். அவன் மனம் திசை திரும்பியதால் அவனுடைய நீந்துகின்ற வேகமும் குறைந்தது. அக்கறையை நோக்கி வேகமாக நீந்திக் கொண்டிருந்த சிவனடியார் வேடத்தில் இருந்த பல்லவ இளவரசன் ராஜசிம்மன் பின்னால் திரும்பி பார்த்தான். காலாந்தகன் மெதுவாக நீந்தி வருவதை கண்டதும், காலாந்தக, காலதாமதம் செய்யாமல் விரைந்து வா என்றான் அவசர குரலில். திசை திரும்பிய தன்னுடைய எண்ண அலைகளிலிருந்து விடுபட்ட காலாந்தகன், இளவரசி என்று ஏதோ சொல்ல முற்பட்டான். நந்திமலையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சேரும் வரையில் நாம் இருவரும் சிவனடியார்கள், இதை நினைவில் நிறுத்திக்கொள் என காலாந்தகனை இடைமறித்து பேசிய ராஜசிம்மன் மேலும் வேகமாக நீந்த தொடங்கினான். இருவரும் வேகமாக நீந்தி சென்று அக்கறையை அடைந்த போது கதிரவன் அவர்களையும் முந்திக் கொண்டு நந்திமலையை நோக்கி சென்றுவிடும் துடிப்புடன் கீழ்த்திசையில் மேல் நோக்கி எழுந்து தன்னுடைய ஒளிக்கதிர்களை வேகவதி ஆற்றின் அக்கறையில் அடர்ந்து கிடந்த காட்டுப்பகுதிக்குள் ஊடுருவ விட்டுக் கொண்டிருந்தான். காட்டிற்குள் சிறிது தூரத்திற்கு அப்பால் பாழடைந்த மண்டபம் ஒன்று காணப்பட்டது. அந்த மண்டபத்தின் வாயிலில் பல்லவ வீரன் ஒருவன் இரண்டு குதிரைகளுடன் அவர்கள் இருவரின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தான். வணக்கம் இளவரசி என தலை தாழ்த்தி வணங்கி வரவேற்ற அந்த வீரன், மாற்று உடைகள் மண்டபத்திற்குள் தயாராக இருக்கின்றன என்றான். இருவரும் மண்டபத்திற்குள் நுழைந்து ஈர உடைகளை கழிந்துவிட்டு மாற்று உடைகளை அணிந்து கொண்டனர். பிறகு புறவிகள் மீது ஏறி அங்கிருந்த நந்திமலையை நோக்கி விரைந்து சென்றனர். புறவிகள் காட்டிற்குள் நீண்டு கிடந்த ஒற்றையடி பாதையில் விரைந்து சென்ற போது சில இடங்களில் வளைந்து கிடந்த முச்சடிகள் ராஜசிம்மனின் உடலில் உராய்ந்து பின்னடைந்ததன் காரணமாக முச்சடிகள் கீறிய பகுதிகளில் இரத்த கசிவு ஏற்பட்டு சிறிதளவு எரிச்சலையும் உண்டாக்கியது. மற்றொரு புறவியில் பின்னால் வந்த காலாந்தகன் அதை கண்டதும் மனம் பதைத்தான். பிரபு, மாளிகையில் மாணிக்க மண்டபத்தில் மஞ்சத்தில் அமர்ந்து மரகத வீணையை மீட்டி மகிழ்கின்ற உங்கள் வீரர்கள் இப்படி முச்சடிகளால் மோதப்பட்டு வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதை எண்ணும் போது என் மனம் கொதிக்கிறது பிரபு என கூறினான். புன்னகை தவள அவனை திரும்பி நோக்கினான் ராஜசிம்மன். பிறகு நிதானமான குரலில், தோழா, இன்பத்தை அனுபவிக்க தெரிந்த மனதிற்கு துன்பத்தையும் அனுபவிக்கும் ஆற்றல் வேண்டும். மரகத வீணையை மீட்டும் இந்த வாத்திய வித்யாதரன் மூண்டுவிட்ட பகையளித்து பல்லவ நாட்டை காப்பாற்றும் கடமை நெஞ்சம் கொண்ட மா வீரனாகவும் திகழ வேண்டும் என்று சொன்னான். விழிகளில் துளிர்த்த கண்ணீரை துடைத்துக் கொண்ட காலாந்தகன் அதன் பிறகு நந்திமலைக்கு போய் சேரும் வரையில் மௌனம் சாதித்தான். நந்திமலை அடிவாரத்தில் இருந்த ராஜநந்தி கோவிலுக்கு முன்னால் புறவிகள் சென்று நின்றன. புறவிகளில் இருந்து இறங்கிய ராஜசிம்மனும் காலாந்தகனும் கோயிலுக்குள் நுழைந்து கர்ப்பகிரகத்திற்கு முன்னால் பீடத்தில் அமர்ந்த வண்ணம் எட்டடிக்கும் உயரத்திற்கு மேலாக காணப்பட்ட ராஜநந்தியின் அருகில் சென்றனர். தேவேந்திரன் அவை சிற்பி மயினால் உருவாக்கப்பட்டதோ என பார்ப்பவர்கள் திகைக்கும் வண்ணமாக சிற்ப சாஸ்திரங்கள் 63 பிறழாமல் செதுக்கப்பட்டிருந்த அந்த ராஜநந்தி முன்னங்கால்களில் ஒன்றை மடக்கி மற்றொரு காலை ஊன்றி எழுந்திருக்கும் தோற்றத்துடன் காணப்பட்டது. ராஜநந்திக்கு இடப்புறத்தில் சுவரின் மைய பகுதியில் குறிப்பிட்ட ஓர் இடத்தில் மிக நுட்பமாக அமைக்கப்பட்டிருந்த யவன பொறியை ராஜசிம்மன் திருக்கியவுடன் பலத்த ஓசையை நாற்புறமும் பரப்பிய வண்ணமாக பக்கவாட்டில் மெதுவாக பீடத்துடன் சுழன்று அவர்களுக்கு வழிவிட்டு நின்றது அந்த ராஜநந்தி. பீடத்திற்கு கீழ் காணப்பட்ட நிலவரை படிக்கட்டுகளில் இருவரும் இறங்கிச் சென்றனர். அடுத்த கணம் மறுபடியும் சுழன்று முன்பே இருந்த நிலைக்கு வந்து நின்றது ராஜநந்தி. நிலவரைக்குள் படைக்கலங்கள் பலவற்றை உருவாக்கும் பணியில் முழு மூச்சுடன் ஈடுபட்டிருந்த பட்டறை விளைஞர்கள் பல்லவ இளவரசனுக்கு தலை தாழ்த்தி வணங்கினர். வேல்கள் ஒருபுறம் குவிந்து கிடந்தன. கேடயங்கள் மறுபுறமாக வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன.
நீண்ட வாள்கள் சுவரோரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. வாள்களுக்கு அடுத்தாற்போல அம்புகள் நிலவரை சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த அம்புகளில் ஒன்றை கையில் எடுத்து யவன விளக்கொலியில் கூர்ந்து பார்த்த ராஜசிம்மன், காளிங்கா இங்கே வா என அங்கிருந்த வீரர் தலைவனை கூப்பிட்டான். அவனுடைய அழைப்பை கேட்டு சற்று தள்ளி நின்றிருந்த காளிங்கன் உடனே ஓடி வந்தான். இந்த அம்புகளில் இன்னும் என இழுத்தான் ராஜசிம்மன். விஷம் மொழிகை மருந்து இன்னும் தடவப்படவில்லை இளவரசே என பதிலளித்தான் காளிங்கன். நல்லது, நான் மறுபடியும் செய்தி அனுப்பிய பிறகே மூலிகை சற்றை தடவினால் போதும், அப்போதுதான் அதன் நச்சுத்தன்மை குறையாமல் இருக்கும் என்றான் இளவரசன். ஆகட்டும் இளவரசே, அப்படியே செய்கிறேன் என்றான் காளிங்கன். எல்லாவற்றையும் பார்வையிட்ட பல்லவ இளவரசன், காலாந்தகா, என் பாட்டனார் நரசிம்மவர்ம பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது இந்த நிலவரை பாதை. இந்த நிலவரை பாதையின் வழியாக சென்றால் அமைச்சர் தெருவின் வடபுறத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போய் சேரலாம். என்னுடைய திட்டப்படி இங்கு உருவாக்கப்படும் படைக்கலங்கள் அனைத்துமே அமைச்சர் தெருவிலும் அதை சுற்றியுள்ள தெருக்களிலும் மக்களோடு மக்களாக உலாவிக் கொண்டிருக்கும் பல்லவ வீரர்களுக்கு போய் சேர்ந்து விட வேண்டும். என்னுடைய தந்தையார் வெற்றி செய்தியுடன் திரும்பும் நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் திரும்பியதுமே காலதாமதம் செய்யாமல் போருக்கான ஏற்பாடுகளில் நாம் முழு மூச்சுடன் இறங்க வேண்டும் என்றான். வெற்றி நமதே என குரல் எழுப்பினான் காளாந்தகன். நிலவரையில் இருந்த மற்ற பல்லவ வீரர்களும் கட்டரை வினைஞர்களும் வெற்றி வெற்றி என ஆரவாரித்தனர். தன் அருகில் நின்றிருந்த வீரர் தலைவனிடம், காளிங்கா, இவர்கள் அனைவருக்கும் வேண்டிய அளவு உணவு தட்டுப்பாடின்றி வந்து சேர்கிறதல்லவா என வினவினான் ராஜசிம்மன். ஆம் இளவரசே, சாளுக்கிய வீரர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் ஏற்படாத வகையில் உணவு உடை முதலியன கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். சாளுக்கிய மன்னன் சாதாரணமானவன் அல்லன், மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டால்தான் நாம் மறுபடியும் நம் நாட்டை அவன் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும் என்ற பல்லவ இளவரசன் காளாந்தகன் பக்கம் திரும்பி, நாம் மறுபடியும் வேகவதி ஆற்றை கடந்து சென்று ஒற்றர் தலைவர் சத்தியகீர்த்தியை சந்திக்க வேண்டும் என்றான். பிரபு, சிவனடியார் வேடத்துடன் நாம் மறுபடியும் திரும்பிச் செல்வது ஆபத்தை விளைவிக்கும், ஆகையால் நாம் வேறு வேடம் தாங்கி என இழுத்தான் காளாந்தகன். வேடதாரியாக நாம் செல்ல வேண்டியதில்லை, இனி சிவனடியார் வேடத்தை கழித்துவிட வேண்டியதுதான் என ராஜசிம்மன் சிவனடியார் வேடத்தை கலைக்கத் தொடங்கினான். நாளிகை பொழுதுகள் மிக வேகமாக நகர்ந்தன. ராஜசிம்மனும் காளாந்தகனும் மறுபடியும் நந்தி மலையிலிருந்து புறப்பட்டு வேகவதியாற்றை நோக்கி புறப்பட்டனர். வாழடைந்த மண்டபத்தில் புறவிகளை நிறுத்திவிட்டு வேகவதியாற்றை நோக்கி இருவரும் நடக்கத் தொடங்கிய போதுதான் அந்த எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது. வேகவதி ஆற்றங்கரையில் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து நின்று கொண்டிருந்த விக்ரந்தன் ராஜசிம்மனை நோக்கி குருவாளை வீசினான். அவன் அப்படி குருவாளை வீசிய அதே சமயத்தில், இளவரசே என அலறிக்கொண்டே குறுக்கே பாய்ந்தாள் கார் குழலி. பறந்து வந்த குருவாள் அவளுடைய தோல் பகுதியில் பாய்ந்தது. முனகியபடியே தரையை நோக்கி சாய்ந்த கார் குழலியை தனது வலுவான கரங்களால் தாங்கிக் கொண்டான் ராஜசிம்மன். கார்குழலி முன்னால் பாய்ந்து தன்னுடைய எண்ணத்தை நிறைவேறாமல் செய்துவிட்டதை கண்டதுமே ஒரு கணம் திகைத்த விக்ரந்தன் அடுத்த கணம் சடார் என ஆற்றுக்குள் பாய்ந்து விட்டான். அவன் அப்படி பாய்ந்த வேகத்தில் அவன் இடுப்பில் இருந்த ஓலை, நானும் உன்னோடு தண்ணீரில் மூழ்க வேண்டுமா, எனக்கு அதில் விருப்பமில்லை என சொல்வதைப் போல அவனுடைய இடுப்பில் இருந்து விடுதலை பெற்று வேகவதி ஆற்றங்கரையில் வந்து விழுந்தது. குருவால் கார்குழலியின் தோளில் பாய்ந்ததை கண்டதுமே அவளுடன் மறைந்திருந்த கயல்விழி, கார்குழலி என அவளும் கூவிக்கொண்டே ஓடி வந்தாள். காளாந்தகன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தன் இடுப்பிலிருந்த குருவாளை உருவிக்கொண்டு விக்ரந்தன் ஆற்றில் பாய்ந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடினான். அவன் மரத்தடிக்கு வந்து சேர்வதற்குள் விக்ரந்தன் நீருக்குள் மூழ்கி வெகு நேரம் சென்று விட்டதால் காளாந்தகனால் அவனை இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. கோழி, தப்பிவிட்டான் என உரிமையபடியே திரும்பியவன் விழுகளில் தரையில் விழுந்து கிடந்த ஓலை தென்பட்டது. அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு இளவரசனை நோக்கி நடந்தான் காளாந்தகன். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.